வணக்கம் துளிர் நண்பர்களே. துளிரோட விலாகில் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம். கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஊர் தான் இந்த குலசேகரப்பட்டினம். ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்தவ சகோதரர்கள் மத நல்லிணக்கத்தோட ஒற்றுமையாக வாழக்கூடிய இடங்களில் இதுவும் ஒன்று. பார்த்தீங்கன்னா, இந்த தெருக்கள்லாம் இருக்கிற வீடுகளில் அந்த திண்ணைகள் நிறையா இருக்கும். இன்னும் பழமை மாறாமல் வாழக்கூடிய மக்கள் இங்கே நிறையவே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு பக்கமும் இருக்க வீடுகள் எந்த அளவுக்கு ஒட்டி ஒட்டி இருக்குதோ அந்த அளவுக்கு மன ஒற்றுமையோடு வாழ்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும். அற்புதமான ஊரை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த தூரத்தில் தெரியக்கூடிய ஒரு பள்ளிவாசலுடைய முனாராவை பார்க்குறீங்க. அந்த மினார்கள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவன் ஒருவன் அப்படிங்கிறது வானத்தை நோக்கி கைகாட்டி சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களே தான் இங்கே தசராக்கு வரக்கூடிய ஹிந்து பெருமக்களுக்கு அவங்களுடைய வீடுகளில் இடம் கொடுத்து அவங்கள வரவேற்று உபசரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். குலசேகரப்பட்டினத்தோட தெருக்களை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ரெண்டு தெருக்களோட ரெண்டு பக்கமும் நிறைய திண்ணைகளோட வீடுகள் இருக்கிறத பார்க்குறோம். நம்ம டாப் டக்கர் குணசேகரன் சார், நானும் அலாவுதீன் மூணு பேரும் குலசேகரப்படுத்துறதுக்கு வந்து அதிகாலையிலே அந்த கடல் அங்கே இருக்கக்கூடிய கடலில் குளிச்சுட்டு அப்படியே அங்கே கோயிலுக்கு கிளம்பினோம். குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு இதோ அந்த காரில் ஏறி அப்படி கிளம்புறோம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து. வழியில் நிறைய கோயில்கள், அஷ்ட தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் நிறைய இருக்குது இங்கே குலசேகரப்பட்டினத்தில். இந்த ஊர்க்காரங்க எல்லாம் குலசேகரப்பட்டினத்தை கொலசை கொலசை அப்படின்னு சொல்கிறாங்க. கொலசைங்கிறது இங்கே இருக்கவங்களுடைய இந்த ஒரு ஒரு சுருக்க சொல் அப்படின்னு சொல்லலாம். குலசேகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய கோயிலில் ஒரு பழங்கால கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் அவர் வழிபட்டுட்டு அப்படி இந்த வந்தாச்சு நம்ம குலசை முத்தாரம்மன் கோயில்னு சொல்லக்கூடிய ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். அந்த கோயில் கோபுரத்தை நம்ம இப்போ பார்க்குறோம். பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வழக்கமாக கோயில்கள் இருக்க மாதிரி நிறைய கடைகள் இங்கே இருக்குது. இந்த குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சில பேர் இந்த கோயில் பாண்டிய மன்னர் காலத்தில் கட்டினது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் இன்னும் ஒரு விஸ்வகுல ஆச்சாரிய ஒருத்தர் கட்டினது அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டு விதமான வரலாறுகள் இங்கே இருக்குது இந்த கோயிலுக்கு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா இங்கே நடக்கக்கூடிய அந்த அற்புதமான விழாக்கள் இருக்குது, நிறைய இருக்குது. குறிப்பாக சொல்கிற விழா அப்படின்னு பார்த்திங்கன்னா தசரா விழா இங்கே ரொம்ப குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு விழாவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த தசரா விழாவில் நிறைய மக்கள் கிட்டத்தட்ட இந்த ஊரில் இருந்து மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பல மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அற்புதமான முத்தாரம்மன் கோவிலை நம்ம பார்த்துருக்கோம். இந்த கோவிலோட வரலாறு பார்த்திங்கன்னா, முருகப்பெருமானோட அறுபட வீடுகளில் ஒன்றான திருச்சீரலைவாயின்னு சொல்லப்படக்கூடிய அந்த திருச்செந்தூருக்கு பக்கத்தில் ஒரு 18 கிலோமீட்டரில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. இங்கே அட்ட காளின்னு சொல்லக்கூடிய 8 காளிகளோட முத்தாரம்மன் அருளாட்சி புரிகிற இடமாக இந்த குலசேகரப்பட்டினம் இருக்குது. திருச்செந்தூர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14-18 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே தான் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரரோட அன்னை முத்தாரம்மன் ஆலயம் அமைஞ்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம் இல்லாமல் இருந்தது. ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலமாக மைசூரில் நடக்கிற மாதிரிய தசரா விழாக்கள்லாம் இங்கே நடந்துகிட்ருக்கு. ரொம்ப அற்புதமாக, அதாவது என்ன சொல்கிறது, இதை பற்றி பேசாதவங்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அந்த தசரா விழா இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து எல்லா அம்மன் கோயிலில் மாதிரி தான் இங்கேயும் வந்து உடலில் அம்மை போட்டுச்சுன்னா அதுக்காக வேண்டிக்கிட்டு இவங்க இங்கே வந்து இந்த தெய்வத்தை வணங்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய முத்தாரம்மனை அந்த அம்மை சரியாயிருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது
அவங்க வந்து அந்த அம்மைக்காக வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே கடைகளில் வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு சொல்லிட்டு ஆமணக்கு விதையை வாங்கி போடுறாங்க. அங்கே நிறைய பெரியவங்க இருக்காங்க. நம்ம இப்போ டாட்டக்கர் குணசேகரன் சார் வந்து அவங்கள தெரிஞ்ச ஒரு பெரியவர். நிறைய சித்தர்கள் இது மாதிரி இங்கே இருக்கிறாங்க. அதில் ஒரு சித்தர் இங்கே இருக்கக்கூடியவர் வந்து அவரை வந்து அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம டாட்டக்கர் சார்கிட்ட. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த தசரா விழா இங்கே ரொம்ப சிறப்பானது. தசரா விழாவில் இவரும் கூட காளி வேஷம் போடக்கூடியவர். நிறைய வேஷங்கள் போடுவாங்க இந்த தசராவில். பத்து நாட்கள் நடக்கக்கூடிய அந்த திருவிழாவில் நிறைய வேஷங்கள் போடுவாங்க. நம்முடைய டாப்டக்கர் குணசேகரன் சார் அவங்களும் காளி வேஷம் போடுவாராம். இங்கே இதை பொறுத்தளவுக்கு, அந்த வேஷங்களை பொறுத்தளவுக்கு காளி வேஷம்தான் ரொம்ப பிரதானமான வேஷம் சொல்லுவாங்க. அதுதான் ஒரு முக்கியமான வேஷம் சொல்லுவாங்க. அப்படி வேஷம் போடுறவங்களுக்கு மத்தியானங்களில் கூப்பிட்டு ஒருவேளை உணவு கொடுக்கறது இங்கே இருக்கக்கூடிய பழக்கம், இங்கே இந்த மக்களுடைய பழக்கம். அப்படி கூப்பிட்டு அந்த வீட்டுக்கு நல்லா சுபிட்சமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அந்த நாகர்கோயில், அதே மாதிரி இந்த தூத்துக்குடி மாவட்டத்துக்கே உரிய சீனி மிட்டாய்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கருப்பட்டி மிட்டாய், சீனி மிட்டாய், அது விற்கக்கூடிய கடைகளும் இந்த ஓரமாக நிறையா இருக்குது. ரெண்டு பக்கமும் நீங்கள் போனீங்கன்னா அதை வாங்கலாம், அந்த கருப்பட்டி மிட்டாய், சீனி மிட்டாயெல்லாம். இப்போ நம்ம இந்த கோயில்குள்ளே பார்க்குறோம், முத்தாரம்மன் திருக்கோயில்னு அழகான ஒரு போர்டு நமக்கு தெரியுது. இந்த முத்தாரம்மன் கோயிலுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி தான், தமிழகம் மட்டும் இல்லாமல் எங்கெங்கிருந்தும் வர்றாங்க, உலகம் பூரா இருந்து வர்றாங்கன்னு சொல்லலாம். முத்தாரம்மன் கோயிலோட சிறப்பு இந்த ஊருக்காரங்க மட்டும் இல்லாமல் உலகம் பூரா தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அந்த முத்தாரம்மனுடைய பத்தாவது நாள், அதாவது நவராத்திரி விழா நடக்குது இல்லைங்களா, அதோட பத்தாவது நாள் வந்து முக்கியமான நாள், அதான் தசரா விழா. அதில் பார்த்தீங்கன்னா, அந்த மகிஷாசுரனை அம்மன் வந்து அவனுடைய தலையை வெட்டுற ஒரு நாள், அந்த மகிஷாசுர வதம் நடைபெறக்கூடிய ஒரு நாள், அந்த விழா, அந்த நாளுடைய விழா நிறைவடையும். அந்த நாளில் பார்த்திங்கன்னா ஏராளமான கூட்டம் இங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நிறைய கலைக்குழுக்கள்லாம் இங்கே வந்து தங்களுடைய கலைகளை இங்கே இந்த அம்மனுக்கு காணிக்கையாக்குவாங்க. தெருக்களில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். அந்த கலை நிகழ்ச்சிகளுக்கு புகழ்பெற்ற ஒரு ஊராக தான் இந்த அற்புதமான முத்தாரம்மன் கோவில் திகழ். முத்தாரம்மன் கோவில் நம்ம குலசை திகழுது அப்படின்னு சொல்லலாம். குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிறத இங்கே சுருக்கி குலசை குலசேகரம் அப்படின்னு நிறையா சொல்கிறாங்க. இந்த கோயிலில் ஞானமூர்த்தீஸ்வரர் பார்த்திங்கன்னா ஒரு கையில் செங்கோல் தாங்கி, மறுகையில் விபூதி கோப்பரை வச்சுக்கிட்டு, இடது காலம் அடித்து சூரிய கலையோட பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க பக்கத்தில் அம்மன் காட்சி அளிக்கிறாங்க. இந்த அழகான ஒரு கோயிலுக்கு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. குறிப்பாக வந்து நிறைய விசேஷங்கள் இங்கே இருக்குது. குலசையை பற்றி சொல்லணுன்னா, தமிழ்நாட்டில் பெரும்பாலும் கோயிலில் நடக்கிற விழாக்கள் எல்லாம் ஆன்மீக விழாக்களை தான் நடக்கும். ஆனால் குலசேகரத்தில் இருக்கக்கூடிய இந்த முத்தாரம்மன் கோயிலில் அந்த விழா, தசரா விழா, கிராமிய கலை விழாவாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இங்கே வந்து விண்ணரமம் பெருமாள் கோயில் வழிபட்டால் திருப்பதி ஏழுமலையான வழிபட்ட பலன்லாம் கிடைக்குன்னு வைணவர்கள் சொல்கிறாங்க. இங்கே அந்த அட்டகாளின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அட்டகாளியோட பேர் பார்த்திங்கன்னா, வீரகாளியம்மன், பத்ரகாளியம்மன், கருங்காளியம்மன், முப்புடாரியம்மன், முத்தாரம்மன், உஜினி மகாளியம்மன், மூன்று முகம் கொண்ட அம்மன், வண்டிமரித்த அம்மன் அப்படின்னு அட்டகாளிகளும் இந்த ஊரில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கிராமத்து கோயிலாக இருந்தாலும் சரி, ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் வந்து போகிற ஒரு கோயிலாக இந்த கோயில் இருக்குது. இங்கே நிறைய பாயெல்லாம் கூட கடை வச்சுருக்காங்க. முஸ்லீம் பாய்ஸ்லாம் கூட இங்கே நிறைய கடை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு கோவில். நிச்சயமாக நம்ம இங்கே வந்துட்டு போனோம்னா அதோட சிறப்புகள்லாம் தெரியும். ஒவ்வொரு வருஷமும் இந்த அக்டோபர் மாதம் தசரா விழா இங்கே சிறப்பாக நடக்கும். இந்த ஆண்டு இந்த தொற்று நோய்கள்லாம் இருக்கனால இந்த ஆண்டு திருவிழா நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது அந்த தெய்வத்துக்கு தான் வெளிச்சம். லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்திருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் பக்தர், 10 லட்சம் பக்தர்கள், 15 லட்சம் பக்தர்கள்னு அந்த விழாவில் வந்து கலந்துக்குவாங்க. அந்த பக்தர்கள் எல்லாம் கூட காத்திருக்கிறாங்க. விழா நடக்குமா இல்லையாங்கிறது நிச்சயமாக நம்ம கையில் இல்லை, அந்த அம்மனோட கையில் தான் இருக்குது. நடக்கணும் அப்படின்னு எல்லோரும் வேண்டிக்குவோம். ஏன்னா அப்போ தான் அம்மனுக்கு விழா எடுக்கும்போது அந்த அம்மன் மனசு மகிழ்ச்சியோட இந்த நோய்களெல்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக நோய்கள்லாம் தீர்ந்து உலகம் மறுபடி எப்படி இருக்குமோ அந்த அமைதியான உலகமாக, மகிழ்ச்சிகரமான உலகமாக மாறணும். நம்ம அங்கேருந்து அப்படி விடைபெறுறோம். குலசேகரத்திலிருந்து இந்த மக்களை மறக்க முடியாது. அவ்வளவு அன்பான மக்களாக இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் தசராவுக்கு வர்றவங்களுக்குலாம் இந்த திண்ணைகள் நிறைய இடம் கொடுத்துருக்கு, அந்த வீடுகளும் இடம் கொடுத்துருக்கு. ஹிந்து முஸ்லீம் பாரபட்சம் இல்லாமல் ஒரு முஸ்லீம் வீட்டில் ஹிந்துக்கள் வந்து தங்குறாங்க, ஹிந்து வீட்டில் முஸ்லீம்கள் வந்து தங்குறாங்க. ஒரு சகோதர சகோதரிகளாகவே பழகிட்டு இருக்காங்க குலசேகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னா மிக இல்லை. உண்மையிலேயே
இந்தியாவில் இருக்க நல்ல மத நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய ஊர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக குலசேகரப்பட்டினம் இருக்குது அப்படின்னா மிக இல்லை. நிச்சயமாக தசரா நடந்தால் ஒரு நாள் நீங்களும் வருவீங்கன்னு நினைக்கிறோம். இன்னொரு நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்போம். மறக்காமல் நம்முடைய தொழில் மீடியா விஷன் தொலைக்காட்சியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல விழாக்களை சந்திப்போம். வணக்கம். வாழ்க தமிழ்.